கற்பழிக்கப்பட்ட பெண் பற்றி கருத்து கூறிய சல்மான்கானுக்கு விரைவில் சம்மன் அனுப்ப உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையம் முடிவு செய்துள்ளது. சுல்தான் படத்தில் மல்யுத்த காட்சிகளில் நடித்தபோது கற்பழித்த பெண்ணை போல் தன்னுடைய நிலைமை ஆகிவிட்டதாக சல்மான்கான் கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சல்மான்கானுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேசிய பெண்கள் ஆணையம் 7 நாளில் மன்னிப்பு கோர வேண்டுமென கெடு விதித்திருந்தது. ஆனால் சல்மான்கான் மன்னிப்பு கோரவில்லை. இது பற்றி தேசிய மகளிர் ஆணைய தலைவர் லலிதா குமாரமங்கலம் கவுகாத்தியில் கூறுகையில், மகளிர் ஆணையத்தின் கடிதத்திற்கு சல்மான்கான் விளக்கம் அளிக்கவில்லை என்றார். அதனால் அவரை நேரில் வரவழைத்து விசாரிப்பதற்காக விரைவில் சம்மன் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக June 29 மகாராஷ்டிர மகளிர் ஆணையத்தில் ஆஜராக சல்மானுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவர் ஆஜராவாரா என்பது புதனன்றே தெரியவரும். Yeah.